இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ? எஸ் மன்னா, இந்த பானத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரு வேண்டுமென்றாலும் குடிக்கலாம். அது நீங்கள் ஆரம்பியுங்கள். நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து, அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். ஒரு கை நிறைய மாட்டு கொழுப்பை எடுத்துக் கொள்ளுவோம். ராஜகாரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு. இதில் ராஜா முன் வாந்தி வரா? யார் அங்கே? தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? வாந்தியா? நான் எல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது, தெரிந்து கொள். பிறகு ஆட்டு கொழுப்பையும் எடுத்துக் கொள்ளுவோம்.